உனக்கு முகவரி கொடுத்தது எங்கள் மருத்துவர் ஐயா. எங்கள் மருத்துவர் ஐயா இல்லை என்றால் அண்ணன் வேல்முருகண்ணே, நீங்கள் சட்டமன்ற உறுப்பினரும் கிடையாது, உங்களுடைய முகமும் வெளியே தெரிஞ்சிருக்காது. நீங்கள் உருட்டுருக்கு பாருங்கண்ணே. அப்புறம் அந்த சிஎன் ராமமூர்த்தியை புகழ்றீங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா மூச்சுக்கு 300 தடவை கலைஞர் வழி வந்த தளபதியார். அண்ணா வேல்முருகண்ணே, இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்லையே ஏனே. இந்த மாதிரிலாம் பேசுறத நிறுத்திட்டு பன்ருட்டி மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும். வணக்கம் ஐயனா. வேல்முருகண்ணா வணக்கம். ஓ உயர் திரு பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் திரு வேல்முருகண்ணன் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் மூச்சுக்கு 300 தடவை பாட்டாளி மக்கள் கட்சி வந்து சட்டமன்றத்தில் வந்து எங்கள் தலைவர் ஜிகேஎம் ஐயா வந்து புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டார் திமுகவை. நாங்கள் கூட்டணியிலிருந்து நாங்கள் கூட புகழ்ந்து பேசலை அப்படின்னுலாம் சொல்கிறாரு. சட்டமன்ற வளாகத்துக்குள்ளே ஒரு முதலமைச்சரை எப்படி பேசணும் வேல்முருகண்ணே? சட்டமன்ற வளாகத்துக்குள்ளே அந்த மதிப்புமிக்க அந்த வார்த்தைகளை சொல்லி தான் பேச முடியும், கோரிக்கையும் வைக்க முடியும். அது வேல்முருகண்ணனுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் வேல்முருகண்ணன் வந்து ஒரு உருட்டு உருட்டாக இருப்பாருங்க. 10.5 ஜியோ பாஸ் ஆகி நடைமுறையில் இருக்கிறத அதிமுக அரசு கொடுத்ததை பிடிக்காமல் அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறது திமுக, திராவிட முன்னேற்ற கழகம். அதில் அதன் அடிப்படையில் நாங்கள் ஏற்கனவே அது ஜாதி வாரிய கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆணையம் வைத்திருக்கு. நீங்கள் உருட்டுருக்கு பாருங்கண்ணே. அப்புறம் அந்த சிஎன் ராமமூர்த்தியை புகழ்றீங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா மூச்சுக்கு 300 தடவை கலைஞர் வழி வந்த தளபதியார். அண்ணே அண்ணே வேல்முருகண்ணே, விக்கிரவாண்டியில் நீங்கள் சொன்னீங்க, என்ன சொன்னீங்க, 15% மன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி தருவேன் அப்படின்னு சொன்னீங்க. திராவிட முன்னேற்ற கழகமும் அது தான் சொல்லிச்சு. இப்போ என்னென்னா புதுசாக அந்த 89 கதையை எடுத்துக்கிட்டீங்க. எப்படி சாதி வாரிய கணக்கெடுப்பை எடுத்து 89 108 சமுதாயத்திற்கு கலைஞர் அவர்கள் பிரித்து தந்தாரோ அதே போன்ற நடவடிக்கையை முதல்வர் தளபதி முதல்வர் அவர்கள் எடுப்பார். இதற்கு சமூக நீதி காக்கின்ற அனைவரும் நாங்கள் குரல் கொடுப்போம். உங்கள் உருட்டெல்லாம் அப்படியே நிறுத்துங்க தயவுசெய்து, சரிங்களா? நீங்கள் எவ்வளோ தான் எங்கள் ஐயா வந்து குறை சொல்லிக்கிட்டே இருந்தாலும், பொன்னியர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முதலில் நிற்பது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். அந்த டாக்டர் ஐயா என்ற ஒற்றை சொல் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த இடஒதுக்கீட்டில், சரியா? நீங்கள் புதுசாக வந்து உருட்டுறீங்க, 10.5 கூட சொல்ல வரல, 12.5 இருக்கீங்க. இதுலேருந்தே தெரியலையா நீங்கள் வன்னியர்கள் மேல் எவ்வளோ அக்கறை கொண்டு இருக்கின்றீர்கள் என்று? என்ன அளப்பறண உங்களது? சட்டமன்ற வளாகத்துக்குள்ளே எப்படி பேச முடியும்? மரியாதையாக தான் பேச முடியும். நாங்கள் இப்பயும் சொல்கிறோம், ஒரு ஜியோ பாஸ் ஆகி ஆளுநர் கையெழுத்தாகி அதிமுக அரசு வந்து வன்னியர்களுக்கு கொடுத்ததுனால அதை நிறுத்தி வச்சு வேடிக்கை பார்க்குற திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு பெருசாக தெரியுது, அதெல்லாம் விட்டலாண்ணே. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ 15% இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருங்க. நீங்கள் தான் கூட்டணியில் இருக்கீங்களா, நீங்கள் தான் இப்போ புகழ்றதே கிடையாது, புகழ்றது இல்லை என்று சொல்லிவிட்டு மூச்சுக்கு 300 தளபதி. எப்பா. ஆனால் வேல்முருகன் அண்ணே, இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்லையே ஏனே. இந்த மாதிரிலாம் பேசுகிறத நிறுத்திட்டு பன்ருட்டி மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும், சரியா? இன்னும் அந்த வன்மத்தோடையே இருக்காத. உனக்கு முகவரி கொடுத்தது எங்கள் மருத்துவர் ஐயா. எங்கள் மருத்துவர் ஐயா இல்லை என்றால் அண்ணன் வேல்முருகண்ணே, நீங்கள் சட்டமன்ற உறுப்பினரும் கிடையாது, உங்களுடைய முகமும் வெளியே தெரிஞ்சிருக்காது, சரியா? உண்டக வீட்டுக்கு ரண்டகம் செய்யாதீர்கள், சரிங்களா? ஆமாம், இந்த இடஒதுக்கீடு விஷயத்தில் மீண்டும் மீண்டும் நீங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி செய்யலைன்னு சொல்கிறது இதெல்லாம் அப்பட்டமான பொய்கள். இங்கே இருக்கிற வன்னிய சமுதாய மக்களுக்கு தெரியும், அது காக்கை வன்னியர்களுக்கு தெரியாது. போராட்ட களத்தில் நாங்களும் நின்னோம், இந்த போராட்டத்து களத்தில் நாங்களும் வந்து நின்னோம். படிப்படியான போராட்டங்கள், ஏதோ அப்படியே தூக்கி கொடுத்துட்டாங்க, ஜியோ பாஸ் ஆகிடுச்சு, எல்லா நடைமுறைகளை வந்துச்சு, ஆட்சி மாற்றம் வந்த உடனே அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதை சொல்லுங்கண்ணே, அதை சொல்லாமல் நீங்கள் என்னவோ இதை வந்து தளபதியார் தான் வந்து நடைமுறைப்படுத்த போகிறார். சரி, யார் நடைமுறைப்படுத்தினாலும் வன்னியர்கள் வாழ்வாதாரம் உயருமானால் அதற்கு வரவேற்பு தந்து நன்றி சொல்வதில் பாட்டாளி மக்கள் கட்சி எப்பவும் முன் நிற்கும்.
முன்னாடி வந்து நிற்கும் பாட்டாளி மக்கள் கட்சி 15% இடஒதுக்கீடு வேல்முருகன்னா வாங்கி கொடுத்துருவாரு. சரியா? அதில் யாரும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவர் தான் அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்காரு. பரவாயில்ல, அவர் தான் இப்போ ஸ்டாப் பண்ண சொல்லியிருப்பாரு. இந்த 10.5 ஸ்டாப் பண்ணிவிடுங்க, இது வந்து டாக்டர் ஐயாவுக்கு இந்த பெருமையெல்லாம் போயிட போகுது அப்படின்னு சொல்லி வேல்முருகன்னு ஸ்டாப் பண்ணி வச்சுருந்துருப்பார் போல இருக்கு. ஆனால் இது மாதிரிலாம் ஊடகத்தில் வந்து பேட்டி கொடுக்குறேன்னு சொல்லி நாங்கள் புகழ்றது கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க வந்து புகழ்ந்துட்டு இருக்காங்க தளபதியாரை. நாங்கள் நல்லதை வரவேற்போம், தீயதை எதிர்த்து குரல் கொடுப்போம். அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி. அவர்தான் டாக்டர் ஐயா. ஆனால் வேல்முருகன் அண்ணனுக்கு இது நல்லா தெரியும். தெரிஞ்சு இருந்தும் ஒரு உருட்டு உருட்டுறாரு. வாழ்க பாரதம், வளர்க தமிழ்நாடு. ஆனால் வேல்முருகன்ன 15% இடஒதுக்கீடை நீங்கள் வாங்கி கொடுக்க போகிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் தான் ரொம்ப நெருக்கமாக அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கீங்க. வன்னியர்களை வஞ்சிக்கின்ற திமுகவுடன் இணைந்து நீங்களும் ஏதோ ஒரு வஞ்சகம் செய்கிறீர்கள் இந்த வன்னிய இனத்திற்காக. வாழ்க தலைமுறை. ஜெய்ஹிந்த்.